13 மார்ச் 1940 இந்த நாளில்தான் புரட்சிகர விடுதலை வீரர் ஷாகித் உத்தம் சிங் அவர்கள் மைக்கேல் ஓ டயர் அவர்களை சுட்டுக் கொன்று பழி தீர்த்து கொண்டார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது பஞ்சாப் மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக மைக்கேல் ஓ டயர் இருந்தார். இந்திய நாடே அதிர்ச்சிக்குள்ளான மிருகத்தனமான ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தபோது உத்தம் சிங் அவர்களுக்கு வயது 19 தான். அந்த படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை செய்வதில் உத்தம் சிங் ஈடுபட்டார். அதே சமயம் அதற்கு பழி தீர்க்கவும் முடிவு செய்தார். சரியான நேரத்திற்காக உத்தம் சிங் காத்திருந்தார். இந்திய புரட்சிகரவாதிகளோடு உத்தம் சிங் இணைந்தார். பல நாடுகளுக்கு பயணம் செய்து இறுதியாக லண்டனை அடைந்தார். அவர் பல மாற்று பெயர்களை பயன்படுத்தினார். அவற்றுள் ஷேர் சிங் என்பதும் ராம் முகமது சிங் ஆசாத் என்பன சில. 1920 அவர் ஆப்பிரிக்காவிற்கு சென்றார். அங்கிருந்து எப்படியோ சமாளித்து 1924 அமெரிக்கா அடைந்தார். அமெரிக்காவில் உத்தம் சிங் பல புரட்சிகர நடவடிக்கைகளை பார்வையிட்டார். கதர் கட்சியுடன் நெருக்கமான உறவுகளை உருவாக்கி கொண்டார். அயல் நாட்டில் இந்திய சங்கம் உருவாவதில் உதவினார். 1927 இந்தியாவிற்கு திரும்பினார். 24க்கும் மேற்பட்ட உதவியாளர்களுடனும் தற்காலிக ஆயுத சேமிப்புகளுடனும் அவர் இந்தியா வந்தார். ஆனால் அவர் விரைவிலேயே கைது செய்யப்பட்டார். ஆயுத சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். 1931 அக்டோபரில் விடுதலையான பிறகு அவர் சிறிது காலம் எதிலும் ஈடுபடாமல் இருந்தார். பிறகு மறைவான நடவடிக்கைகளுக்கு அவர் திரும்பினார். அதே சமயம் பிரிட்டனை அடைவதற்கான வழிகளையும் தேடிக் கொண்டிருந்தார். காவல்துறை தொடர்ந்து அவரை கவனமாக கண்காணித்துக் கொண்டிருந்தது. இருப்பினும் 1934 அவர் லண்டனை சென்றடைந்தார். அங்கே இந்திய தொழிலாளர்களுக்காக அவர் பாடுபட்டார். அவர் ஒரு ரிவால்வரையும் வெடிமருந்துகளையும் வாங்கினார். சரியான சமயத்திற்காக காத்திருந்தார். 1940 மார்ச் 13 காக்ஸ்டன் அரங்கத்தில் மத்திய ஆசிய சங்கமும் கிழக்கிந்திய அமைப்பும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தின. அந்த கூட்டத்தில் பேசுபவர்களுள் ஒருவராக மைக்கேல் ஓ டயர் இருந்தார். உத்தம் சிங் அவர்கள் இது சரியான நேரம் என்று கணித்தார். தனது ரிவால்வரை ஒரு புத்தகத்தில் மறைத்து வைத்துக் கொண்டு அரங்கத்துக்குள் நுழைந்தார். சுவரின் அருகே நின்று கொண்டார். கூட்டம் முடியும் தருவாயில் நடைபாதை நோக்கி உத்தம் சிங் நடந்தார். அங்கே நடைபாதை வழியாக வந்த மைக்கேல் ஓ டயரை சுட்டார். சம்பவ இடத்திலேயே மைக்கேல் ஓ டயர் கொல்லப்பட்டார். இன்னும் 2 அலுவலர்களும் காயமடைந்தனர். உத்தம் சிங் அவர்களுக்கு தப்பித்து ஓடும் எண்ணம் இல்லை. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார். இது ஒரு குழப்பமற்ற வழக்கு. விரைவிலேயே குற்றம் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். விசாரணையின் போது உத்தம் சிங் கர்ஜித்தார், மைக்கேல் ஓ டயர் சுடப்பட வேண்டியவர். அவர்தான் உண்மையான குற்றவாளி. அவர் எங்கள் மக்களின் உணர்வுகளை கசக்கி பிழிய நினைத்தார். அதனால்தான் அவரை கசக்கி பிழிந்தேன். கடந்த 21 ஆண்டுகளாக பழி தீர்க்க முயன்று வந்தேன். அந்த வேலையை முடித்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சாவிற்கு அஞ்சவில்லை. நான் என் நாட்டிற்காக இறக்கிறேன். பிரிட்டிஷ் ஆட்சியில் என் இந்திய மக்கள் வறுமையால் பட்டினி கிடப்பதை பார்த்தேன். அதை நான் எதிர்த்தேன். அது என் கடமை. என் தாய் நாட்டிற்காக இறக்கிறேன் என்பதை விட வேறு என்ன பெரிய கௌரவம் எனக்கு கிடைத்துவிடக்கூடும்? உத்தம் சிங் அவர்கள் 1940 ஜூலை 31 பென்டன்வில் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். அந்த மாபெரும் புரட்சிகர விடுதலை போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை வீரர் பர்குல ராமகிருஷ்ண ராவ் அவர்களையும் நினைவு கூறுவோம். இன்றைய தெலுங்கானாவில் கல்வக்ருதி எனும் ஊரில் 1899 மார்ச் இதே 13 பிறந்தவர் ராமகிருஷ்ண ராவ் அவர்கள். ஹைதராபாத்தில் நிஜாம் சமஸ்தானத்திற்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தியதில் ராவ் புகழ் பெற்றவர். ராமகிருஷ்ண ராவ் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அவர் பங்கு பெற்ற போராட்டங்களில் ஒன்று. நிஜாம் அவர்களுக்கு எதிராக சுவாமி ராமானந்த தீர்த்தர் மற்றும் பல தலைவர்களுடன் கரம் கோர்த்து ராமகிருஷ்ண ராவ் செயல்பட்டார். ஹைதராபாத்தை விடுதலை பெற்ற இந்தியாவோடு இணைப்பதில் ராமகிருஷ்ண ராவ் பெரும் பணியாற்றினார்.
1952 மாநிலத்தின் முதல் சட்டசபை தேர்தல் நடந்தபோது அவர் ஷாத்நகர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹைதராபாத் மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் அவர் பணிபுரிந்தார். ராமகிருஷ்ண ராவ் அவர்கள் கேரளத்தின் முதல் ஆளுநராக 1956 முதல் 1960 வரை செயல்பட்டார். பிறகு 1962 முடிய உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக இருந்தார். 1967 செப்டம்பர் மாதம் 14 நாள் மரணம் அடையும் வரை மக்களின் முன்னேற்றத்திற்காக ராமகிருஷ்ண ராவ் தொடர்ந்து பணியாற்றி வந்தார். அந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம்.